வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நாம எப்படி வாழ்க்கை நட்டு வச்சு அதை பராமரிக்கிறதுன்னு எப்படி பார்ப்போம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் வீட்டில் வந்து வாழை மரம் நடணும்னு ஆசைதாங்க, ஆனால் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கையால் ஒரு மரம் நட்டோம்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்குன்றதுனால ஒரு வாழை மரத்தை சின்னதாக வெட்டி அதை ஒரு நாள் காய வைக்கும் வெயில. ஏன்னா வெயிலில் காய வச்சதுனால நல்லா தெரியும், அது அது நல்லா வளரும். அதனால் காய வச்சு அந்த சல்லி வேர்லாம் வெட்டி எடுத்துட்டு அழகாக இதுமாரி காய வச்சு இப்படி இருக்கணுங்க. இப்படி இருக்கும்போது சரி எங்கே நல்லா யோசித்தோம். யோசிக்கும் போது நம்ம தோட்டமே இருக்குதே, ஏன் அப்புறம் எங்கே போயிட்டுங்க? இங்கே நடந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று குழியை வெட்டி அதுவும் ஃபென்சிங்க்கு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுங்க. ஏன்னா நாலு பேர் ஃபென்சிங்கை பாதிக்கும், அது ஃபென்சிங்கை பாதிக்கின்றதுனால கொஞ்சம் தள்ளி வச்சு அதில் கொஞ்சம் குழி வெட்டி அது கொஞ்சம் எருவு போடணும். எருவு போட்டுட்டு கொஞ்சோண்டு மண்ணை தள்ளி மண்ணை தள்ளணும். அதுக்கப்புறமா இந்த வாழை பதியத்தை இதில் வைக்கணும். அது சாய்ச்சி வைக்க கூடாதுங்க, நேராக வைக்கணும். கரெக்டாக நேராக இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு மண்ணை போடணும். அடுத்தது இப்படி போட்டதுக்கப்புறம் சும்மா விட்டுறக்கூடாது. இது கரெக்டாக தண்ணி ஊற்ற அளவு சுற்றி நல்லா ரவுண்டாக மோடு கட்டி வைக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றினா நிற்கும், இல்லைன்னா போயிட்டே இருக்கும், கண்ணுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால் அதுவும் நல்லா உள்ளே ஏர் பேக் இல்லாமல் அழுத்தி விடணுங்க. ஏர் பேக் அழுத்தி விட்டிங்கன்னா கீழே அந்த கீழே இருக்கிறது அழுகிடும். கீழே இருக்க அந்த ரவுண்ட் நல்லா குத்தி விட்டு ஏர் பேக் இல்லாமல் ஆட்டிடணும், இல்லைன்னா கண் ஒழுங்காக வளராது. அடுத்து தண்ணி ஊத்தணும். இதுக்கு வந்து வாரத்துக்கு மூணு தடவை நாலு தடவை தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுங்க, இது பாட்டு நல்லா வளருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் இலை வந்ததுன்னா அது நீங்கள் எப்பயாவது வர தண்ணி வேஸ்ட்டு தண்ணி கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதுக்குன்னு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வேஸ்ட்டாக ஒரு தண்ணி ஊற்றலாம், இல்லை வேறு எதாவது ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வளர்ந்து வந்து உங்களுக்கு நல்லா பலன் தருங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்த மாதிரி எப்படி அவங்க சின்னதாக தான் நட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அடே அங்கேயும் ஒன்று வச்சிங்கனாலே போதும், அடே ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுங்கிறது தான் அதிகமாக நம்ம குழந்தை சின்ன சின்ன கண்ணு தான் வச்சோம். அங்கே அது பெருசாகி வந்து இங்கே வச்சு அங்கே வச்சு எல்லாம் பெருசாகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே அது எவ்வளோ வாழை மரம் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அதுலேயும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.